சொல்லுங்க சார், உங்களோட பிசினஸை பத்தி சொல்லுங்க. பத்தி நான் வந்து வெறும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்ரி மில்க் டெய்ரி ஃபார்ம் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அந்த தொழில் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல் நடத்தலாமேன்னு கேட்டாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு நம்முடைய என்னுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரியும், அதே மீன்டைம் வந்து ஒரு நிர்வாகம், நல்ல ஒரு நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, நம்மளால் பயன் அடைகிற மாதிரியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அதனால் இந்த மற்ற டிரைவிங் பயிற்சி எடுத்து ஒரு டிரைவிங் பயிற்சி ஸ்கூல் நடத்தணும்னு எனக்கு ஆசை வந்தது. அதன் பேரில் பட் அதே மீன்டைம் வந்து இந்த மாவட்டத்தில் இல்லாமல் ஸ்டேட் லெவலில் ஒரு பெரிய டிரைவிங் ஸ்கூல் பயிற்சி பள்ளியாக மாற்றணும், நம்ம செய்யணுன்ற ஒரு மனசில் எனக்குள்ள ஒரு ஆசை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாவட்டத்திலேயே பெரிய டிரைவிங் ஸ்கூல் கார்த்திக் டிரைவிங் ஸ்கூல்லு. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 வாகனம் பயிற்சி பள்ளிக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பிரான்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு கனியம்பாடி ஒன்று இருக்குது, லத்தேரி ஒன்று வச்சுருக்கேன், அடுத்து பொன்னையில் ஒன்று வச்சுருக்கேன். அது இல்லாமல் அந்த வெள்ளூர் டெக்னாலஜி V8 வந்து ஒரு 3 வண்டி கேம்பஸ்க்குள்ளே பயிற்சி அளிக்கிறேன். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாமே வந்து IRT ட்ரைனிங் முடித்த டிரைவருங்க. அதனால் சிக்னல் முறைப்படி முறையாக சொல்லி கொடுப்பாங்க. என்கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்கிற டிரைவர் எல்லாமே என்னுடைய கார்த்திக் ட்ரைவிங் ஸ்கூலில் பயில்கிற டிரைவருங்க, இன்ஸ்ட்ரக்டருங்க, IRT ட்ரைனிங் முடித்த டிரைவருங்க முறைப்படி அந்த சிக்னல் முறைப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஓட்டுநர் பயிற்சி பள்ளி எத்தனை வருஷமாக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 1996 நான் ஆரம்பிச்சுங்க. ஏறத்தாழ 34 வருஷம் முடிஞ்சிருக்கு. நான் ஒரு 3 டைம்ஸ் அவார்டு கூட வாங்கியிருக்கேன் டிரைவிங் பயிற்சி பள்ளியில். 2 முறை வந்து ப்ரைவேட்டில் வாங்கியிருக்கேன், 1 முறை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலிமா சிறந்த பள்ளிக்கான விருது வாங்கியிருக்கிறேங்க. அது எல்லாருக்கும் வந்து நான் வந்து நன்றி சொல்லணும். என்னுடைய ஸ்டாஃப்ஸ், நிர்வாக ஊழியர்கள், டிரைவர்ஸ், ஸ்டாஃப் எல்லாமே அவங்களுக்கு நன்றி சொல்லணும். எத்தனை நாளில் ஒரு நபருக்கு முழுமையாக ஓட்டுநர் பயிற்சி கொடுக்குறோம்? ஆக்சுவலாக வந்து 1 மாதம் எல்லோரும் போட்டு 1 மாதத்தில் நாங்கள் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஐ மீன் டெய்லி 5 கிலோமீட்ரு 15 டேஸ் சொல்லி கொடுப்போம். ஒரு சிலர் எனக்கு அந்த 5 கிலோமீட்டர் வேண்டாம், அதிகமாக வந்து டெய்லி நான் 10 கிலோமீட்டர் ஓட்டணும் அல்லது 20 கிலோமீட்டர் ஓட்டணும், தன்னந்தனியாக எடுத்து ஓட்டணும் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா கூடுதலாக அவங்களுக்கு ட்ரைனிங் பயிற்சி எடுப்போம். எல்லோரும் போட்டு 1 மாதத்தில் அவங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். இது இல்லாமல் வந்து மாதத்து 1 வருஷத்தில் வந்து ரொம்ப நலிந்தவங்க, ரொம்ப போர் ஃபேமிலி, ஐ மீன் அவங்களுக்கு எங்கள் கார்த்திக் டிரைவிங் ஸ்கூல் மூலிமா குறைந்தபட்சம் ஒரு 25 பேருக்கு ஃப்ரீயாக வந்து அந்த லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறேங்க. வேலூரில் சிறந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளியாக கார்த்திக் டிரைவிங் ஸ்கூல் டாசிங் அவார்டு வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு மட்டும் இல்லை, என்னுக்கு ஸ்டாஃப் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விருதாக நினைக்கிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி இன்னும் வந்து என்னுடைய பணி சிறக்கிறதுக்கு என்னுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் வந்து எனக்கு அவார்டு கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தாங்க. இன்னும் வந்து எனக்கு ஏதாவது இன்னும் அதை விட எனக்கு பரிசுன்றதை விட என் மூலிமா என்னோட கார்த்திக் டிரைவிங் ஸ்கூலில் ஏதாவது குறைபாடு இருந்தால் எனக்கு கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய அவார்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ இது மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சிறந்த டிரைவிங் ஸ்கூல் அப்படின்ட்டு உங்களுக்கு எடுத்திருக்காங்க. இது டாஸ்லிங் அவார்டுன்றது தனிப்பட்ட ஒரு விருது இல்லை, மக்களோட கருத்து. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றி. ஓகே, நீங்கள் பீப்புளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க? வரக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்க? இல்லை, என்னை பற்றி என் ஸ்டாஃப்ஸ்க்கு நிறைய டைம் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண போர் ஃபேமிலிலேருந்து வந்தவங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்க. எங்கிட்ட என் ஸ்டாஃப்கிட்ட முதல் சொல்கிறதே என் ஸ்டாஃப்கிட்ட, யார் நம்ம ஆஃபீஸ் உள்ளங்கள் வாங்க உட்காருங்க என்ன செய்யணும் அப்படின்னு கனிவாக கைண்ட்லியாக கேட்கணும். அடுத்து அவங்க சர்வீஸ் பண்ணணும், எக்காரத்து கொண்டும் ஒரு வார்த்தை கூட என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஹாட்ஸாக பேசக்கூடாது. சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டு தான் எனக்கு என்னுடைய எஜமானர். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். எங்கள் ஸ்டாஃப்கிட்டே நான் சொல்லுவேன், நான் இல்லை எஜமானர், என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் எஜமானர் உங்களுக்கு. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட எப்பொழுதுமே ரொம்ப கைண்ட்லியாக நடந்துங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு தெரியாமல் ஒரு வந்து சொல்லி கொடுக்குறதான் இந்த டிரைவிங் பயிற்சி நிறுவனம் நம்ம வந்து நடத்துகிறோம்.
அவங்க தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கிட்ட வரப்போறது இல்லை. அதனால எப்பொழுதுமே அவங்க கிட்ட வந்து ரொம்ப கைண்ட்லியா பேசுங்க. எப்காத்துல வந்து ஆர்ட்ஸா பேசக்கூடாது. ஐ மீன் வந்து பயிற்சியாளர் டிரைவர்கிட்டயும் சொல்லுவேன், எங்க ஸ்டாஃப்கிட்டயும் சொல்லுவேன். இந்த தொழில உங்களுக்கு எந்த அளவுக்கு மனநிறைவு கொடுக்குது? நிறைவான நம்பிக்கை. எனக்கு வந்து எல்லாரும் சிலர் சொல்லுவாங்க, நான் சிறிதான் வாக்கிங் போகும்போதும் சரி, வெளியில் டீ காஃபி ஏதாவது வெளியில் சந்திக்கும் போதும் சரி, பெரிய ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போதும் சரி, சார் உங்ககிட்ட தான் சார் நான் டிரைவிங் பயிற்சி எடுத்துக்கிட்டேன், லைசன்ஸ் எடுத்துக்கிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அப்போ உங்ககிட்ட கற்றுக்கிட்டு இப்போ நல்லா ஓட்டுறேங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது எப்படி அது அந்த ஒரு இஷ்யூ வந்து எப்படி அதை வர்ணித்து இவ்வளோ தான் இடம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அளவு கடந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படி சொல்லும்போது. அவங்க இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து சார் உங்கள் ஸ்கூலில் படித்தேன் சார், நான் டாக்டராக இருக்கிறேன், இன்ஜினியராக இருக்கிறேன், ஐஏஎஸ் ஆஃபீஸராக சொல்லும் போது அந்த ஆசிரியருக்கும் சரி, நிர்வாகம் நடத்துகிற முதல்வருக்கும் சரி, எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதை விட பன்மடங்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஓகே, நீங்கள் உங்களோட பெரிய வலிமையாக நீங்கள் எதை கருதுறீங்க? தரம் வாய்ந்த இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட் டிரைவிங் ஸ்கூலை நடத்தி நிறைய பேருக்கு சேவை செய்யணும். இந்த ஃபோர் ஃபேமிலி இருக்கணும் நிறைய தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து அவங்களுக்கு பயிற்சி அளித்து லைசன்ஸ் எடுத்து கொடுக்குன்றது எனக்கு மிகப்பெரிய ஆசைங்க. அது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதன்மையான ஒரு பயிற்சி காத்தி டிரைவிங்ஸ்கூல்ன்றது மாதிரி எனக்கு எய்ம் இருக்கு. அந்த ஒரு எண்ணம் நிறைய எப்பவுமே உண்டு. உங்கள் லட்சியம் நிறைய பேர் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட என்ன மாதிரியான வாகனங்கள்லாம் இருக்கு சார்? எங்ககிட்ட ஐ மீன் வந்து தமிழ்நாடு அரசினுடைய சட்ட விதிகள்படி ஒரு வண்டி நாங்கள் வாங்கினோம்னா அந்த வண்டி 7 வருஷம் வரைக்கும்னா அந்த டிரைவிங் பள்ளிக்கு நாங்கள் வந்து உபயோகப்படுத்த முடியும். அது தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்தை உட்பட்டது. ஆக அப்படி வந்து ஒரு எங்களுக்குள்ள எல்லா வண்டியுமே வந்து புது வெஹிக்கிள் தான், நியூ வெஹிக்கிள். ஐ மீன் போலோ இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, ஃபோர்டு ஃபீகோ இருக்குது, வர்னா இருக்குது, கியூவியோ நியூ கேவியோ 100 இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொரு வண்டியும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி வண்டி பிடிக்குமோ ஸ்டூடெண்ட். ஐ மீன் ஏன்னா முன்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டி ஜீப் வச்சுருப்பாங்க, அம்பாசிடர் வச்சுருப்பாங்க, நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் இப்போ இல்லை. தமிழ்நாடு அரசு நல்ல ஐ மீன் வந்து இந்தியாவே வந்து இன்றைக்கி வந்து நல்ல டிரைவிங்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல புது வண்டிகளாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வரையறுக்கு சட்டங்களை. நாங்கள் வந்து எல்லாமே பார்த்தா எங்கள்கிட்ட வெரைட்டி ஒரு வண்டி வச்சுருப்பேன். எங்கிட்ட ஐ மீன் ஸ்கார்பியோ இருக்குது, எல்லாமே நியூ வெஹிக்கிள் தான். உங்களுக்கு எந்த வண்டி ஸ்பெஷலாக பிடிக்கும் சார்? எனக்கு ஸ்விஃப்ட் டிசைர் போலோ ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான வண்டிகளை வந்து விரும்புகிறாங்க, இதிலெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி? பெரும்பாலும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வர்னா விரும்புகிறாங்க, ஸ்விஃப்ட் டிசைர் விரும்புகிறாங்க, போலோ விரும்புகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆக மொத்தம் அவங்க நாங்கள் அட்மிஷன் போடும்போதே உங்களுக்கு எந்த வண்டி வேணும் எது எடுத்துக்க போகிறோம் கேட்போம். அவங்களுடைய சாய்ஸ் என்ன கேட்குமோ அதை கொடுத்துருவோம். அதான் எங்கள்கிட்ட 15 வண்டி இருக்குல்ல, ஆனால் அவங்க சாய்ஸ் நாங்கள் கேட்போம். உங்களுக்கு எந்த வண்டி வேணும், எந்த வண்டியில் எடுத்து ட்ரைனிங் எடுக்க போகிறேன், ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செய்ய அவங்க வீட்டில் வைக்கணும் வண்டி வாங்க போகிறேன், இல்லை இந்த வண்டி என் வீட்டில் வச்சுருக்கேன், இந்த வண்டியை உங்களால் ட்ரைனிங் பயிற்சி அளிக்க முடியுமான்னு கேட்பாங்க. தாராளமாக உங்களுக்கு அவங்க எந்த வண்டி கேட்கணும் அந்த வண்டியை நாங்கள் ட்ரைனிங். ஓட்டுநர் பயிற்சியின் போது என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் சார், பின்பற்றணும்? அதாவது அரசாங்கத்தினுடைய அந்த விதிமுறைகள் நம்ம ஏற்கனவே போக நான் என் டிரைவிங்கில் எங்களுடைய பயிற்சி காத்தி டிரைவிங் ஸ்கூலில் சேரும் போதே தமிழ்நாடு அரசனுடைய விதிமுறைகள் புக்கில் புக்லெட் இருக்குது. அது பெரும்பாலான நான் பொதுவாக யாரையாலும் குறை சொல்ல விரும்பல. ஒரு சில பயிற்சி பள்ளியில் நான் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனது பயிற்சி பள்ளியில் அவங்க சேரும் போதே அந்த புக்லெட் ஒன்று கொடுத்துருவேன். அவங்க எந்த மாதிரி வண்டி ஓட்டணும், சாலையில் எந்த மாதிரி வண்டி ஓட்டணும், எந்த மாதிரி விதிமுறைகள் அவங்க பின்பற்றணுன்ற புக்லெட் வந்து ஃப்ரீயாகவே அவங்களுக்கு வந்து டிரைவிங் பயிற்சி பள்ளி சேரும் போதே அவங்க புக்லெட் ஒன்று கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய பயிற்சி பள்ளி பயிற்றுனாலும் அதே மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க, சிக்னல் முறைப்படி சொல்லி கொடுப்பாங்க. சார், உங்கள் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் பெண்களுக்குன்ட்டு தனியாக ஸ்பெஷலாக இருக்கா? இருக்குது சார், எனது பயிற்சி பள்ளியில் பெண்களுக்கு தனியாக வந்து பயிற்சி எடுத்துட்டு பெண்கள் டிரைவர் இருக்காங்க. பாதுகாப்பா பெண்களுக்கு